right, yeah. I can only say that it feels right. It feels right, it feels right, yeah. I can only say that it feels right. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் நெட்ஒர்க் பின்னிங் ப்ராப்ளம் சொல்லிட்டு. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கொஞ்சம் பேர் ஒரு நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 20 பேர்கிட்ட வந்து ஒர்க் ஆகலைன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஒர்க் ஆகலாம் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட. அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து அது ஒர்க் ஆகலைன்னா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 5 சொல்யூஷன் சொல்கிறேன், 5 ட்ரிக் சொல்கிறேன், 5 ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். 5 ட்ரிக்கில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும், ஓகே? ஒர்க் ஆகாமல் இருக்காது, 5 ட்ரிக்குமே ஒர்க் ஆகும். வாங்க நண்பா, இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ட்ரிக் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ட்ரிக்னா, உங்கள் செட்டிங் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ரௌசர்னு இருக்கும். ஸோ அந்த ப்ரௌசரில் போய் கிளியர் இருக்கும். ஸோ அந்த கிளியர் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ஃப்ரீ ஃபயர்க்குள்ள வாங்க ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ட்ரிக் பார்க்கும்போது, ஸோ செகண்ட் ட்ரிக் என்ன ட்ரிக்னா, உங்கள் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். டிஸ்பிளேயில் வந்து ஸ்மூத்து ஸ்டாண்டர்ட் அல்ட்ரா இருக்கும். ஸோ அது அதில் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டில் இருந்துன்னா ஸ்மூத்தில் கொடுங்க, ஓகேவா? ஏன்னா வந்து நீங்கள் கம்மியான நெட்டில் வந்து ஃப்ரீ ஃபயரில் ஆடிவீங்க. ஸோ அதிகமாக நெட்டு தேவைப்படும். அப்படி அதிகமாக ஸ்டாண்டர்டெல்லாம் போட்டு அதிக நெட்டு தேவைப்படுறதுனால நெட்டு ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் ஸ்மூத்தில் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து தேர்ட் ட்ரிக் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அதில் வந்து ரிப்போர்ட் நெட்ஒர்க் இஷ்யூன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து ரிப்போர்ட் நெட்ஒர்க் இஷ்யூ கொடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் அது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ லாஸ்ட் ட்ரிக்கு, நம்ம 5 ட்ரிக்குன்னு சொன்னேன், இதான் வந்து அந்த லாஸ்ட் ட்ரிக்கு. சாரி, இந்த மொத்தம் 4 ட்ரிக் தான் உண்டு. ஸோ லாஸ்ட் ட்ரிக் என்ன ட்ரிக்னா, நீங்கள் வந்து ஜியோ சிம்மு அதுக்கப்புறமா ஏர்டெல் இந்த மாதிரி சிம்மெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஜியோ கஸ்டமர்கிட்ட வந்து பேசுகிறது ரொம்பவே நல்லது. இன்னொரு ஃபோன்லேருந்து பேசுங்க, இல்லைனா உங்கள் ஃபோன்லேருந்து கூட நீங்கள் பேசலாம். இந்த மாதிரி வந்து நெட்டு ஸ்லோவாக இருக்குது, அவங்ககிட்ட பேசி அவங்க கூட சால்வ் பண்ணி விடுவாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப்